வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜே கே நோட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019 இசிஇ கொஸ்டின் பேப்பரில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் சிஸ்டம் அந்த சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ரெண்டாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் ஓரியண்டடாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏழாவது சாப்டராக வருது. இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டை கம்பைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் லிங்க் பட்ஜெட், ஒயர்லெஸ் சேனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டாப்பிக்ல வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சிக்னல் ஜென்ரேஷன், கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான், டிடபிள்யூடி, கன்டையோட், இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல வரும். அடுத்தது லைட் ப்ரோபகேஷன் இன் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ல வரும். அடுத்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஆர்பிட்ஸ், கெப்லர் லாஸ், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ், இந்த கான்செப்ட்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ்ல வரும். அதுக்கடுத்ததா ஓஎஸ்ஐ, டிசிபி ஐபி மாடல்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ல வரும், சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கு. அடுத்தது 2019 கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி செலக்டிவ், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ஃபீடிங், அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்டிஎம்ஏ, சிடிஎம்ஏ, இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், இதுலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேனல் அசைன்மெண்ட், காசியன் மினிமம் ஷிஃப்ட் கீயிங், அதாவது ஜிஎம்எஸ்கே, அந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓஎஃப்டிஎம், ரேக் ரிசீவர், இந்த கான்செப்ட்லாம் கேட்டிருந்தாங்க ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிடபிள்யூடி, கன்டயோட், இம்பாக்ட், டைரக்ஷனல் கப்ளர், இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ப்ரோபகேஷன் இன் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அதுக்கப்புறம் லேபரம் பார்த்தீங்கன்னா லேசர் டயோட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஆர்பிட்ஸ், கெப்ளர் லாஸ், இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி ஐபி மாடல், இந்த கான்செப்ட்ல இருந்தாலும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அடுத்ததா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்த்துருவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 1.5 மார்க்ஸ் இருக்கு. அதனால டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31.5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்தது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ராப்ளம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 3 மார்க் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நியூமரிக்கல் டைப் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28.5 மார்க்ஸ் இருந்தது. இந்த கம்யூனிகேஷன் 2019 கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நான் நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தியரி வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். கம்யூனிகேஷன் சிஸ்டமோட சிலபஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2019 கொஸ்டின் பேப்பரில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டான்னு பார்த்தோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்டிக்கல் கேரியர் ஃப்ரீக்வன்சி இஸ் இன் த ரேஞ்ச். ஸோ ஆப்டிக்கல் கேரியர் ஃப்ரீக்வன்சி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10^13 to 10^16 இயர்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த இம்பாக்ட் டயோடிஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பாக்ட் டயோடோட பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான ஹை நாய்ஸ், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நான் லீனியாரிட்டி வில் அஃபெக்ட் வெரி கிரிட்டிக்கலி. ஸோ நான் லீனியாரிட்டி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்டிஎம்ஏ கான்செப்ட்ல இதுவாகும், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சிஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நான் லீனியாரிட்டி நிறையவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கோஹிரன்ட் ரேடியேஷன் இன் லேசர் இஸ் காஸ்ட் பை. கோஹிரன்ட் ரேடியேஷன் இன் லேசர் இஸ் காஸ்ட் பை, லேசர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன், ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், எ பிளானட் 9 டைம்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் சன் ஆஸ் கம்பேர்ட் டு எர்த் ஆஸ் அன் ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளானட் பற்றி சொல்லியிருக்காங்க, அது 9 டைம்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன் ஆஸ் கம்பேர்ட் டு எர்த். ஆர்பிட்டல் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டல் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஆர் பவர் 3/2, ஆர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ஏ பவர் 3/2, டி ஈக்குவல் டு டி பவர் 3/2. இதில் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஏஆர் டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணது. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 டைம்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன்னு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 போட்டுக்கலாம், 3/2, சரிங்களா? ஸோ இப்போ 9 பவர் 3/2 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம்
க்யூ பண்ணிக்கலாம். இதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. 9 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 3 பவர் க்யூன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 27 சரிங்களா. ஸோ டி ஈக்குவல் டு 27 இயர்ஸ். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பேர் டு எர்த் சொல்லியிருக்காங்க, அதனால இது வந்து டி ஈக்குவல் டு 27 எர்த் இயர்ஸ். டி ஈக்குவல் டு 27 எர்த் இயர்ஸ் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆன 27 எர்த் இயர்ஸ். அடுத்த கொஸ்டின், டேஷ் அல்காரிதம் பெர்ஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் லைக்லிஹுட் டிகோடிங் ஆஃப் கன்வல்யூஷன் கோட்ஸ். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு விட்டர்பி அல்காரிதம் தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். விட்டர்பி அல்காரிதம் பெர்ஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் லைக்லிஹுட் டிகோடிங் ஆஃப் கன்வல்யூஷனல் கோட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஆன விட்டர்பி. அடுத்த கொஸ்டின், ஃபார் செல்லுலார் டிஜிட்டல் பேக்கெட் டேட்டா சிஸ்டம்ஸ் சேனல் டேட்டா ரேடியஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன 19,200 பிட்ஸ் பர் செகண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் 19,200 பிட்ஸ் பர் செகண்ட். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் டு ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் ஃபேடிங். ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் ஃபேடிங்கில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆகும் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன போத் ஏ அண்ட் பி. அதாவது பேண்ட்வித் ஆஃப் த சிக்னல் வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தென் பேண்ட்வித் ஆஃப் சேனல். அதுக்கப்புறம் டிலே ஸ்ப்ரெட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் சிம்பிள் பீரியட். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் ஃபேடிங் பொறுத்த வரைக்கும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், த டிடபிள்யூடி இஸ் சம்டைம்ஸ் ப்ரிஃபர்ட் டு த மல்டி கேவிட்டி கிளைஸ்ட்ரான் ஆம்ப்ளிஃபயர் பிகாஸ் இட். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிடபிள்யூடி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் மல்டி கேவிட்டி கிளைஸ்ட்ரான் ஆம்ப்ளிஃபயர் சொல்லியிருக்காங்க. டிடபிள்யூடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ட்ராவலிங் யூடியூப். ஏன் வந்து இந்த டிடபிள்யூடியை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான ஏன்னா கிரேட்டர் பேண்ட்வித். ஸோ டிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட பேண்ட்வித் அதிகமாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், த கான்செப்ட் யூஸ்ட் இன் த ஸ்கீம் ஆஃப் டபிள்யூடிஎம் இஸ் சிமிலர் டு. டபிள்யூடிஎம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வேவ்லெந்த் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். இந்த கான்செப்ட் வந்து எதோட சிமிலராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான எஃப்டிஎம். எஃப்டிஎம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்கும் வேவ்லெந்த் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங்கும் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும், அதனால் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், த கம்யூனிகேஷன் சேட்டலைட் அசம்பிள்ஸ் த டெலிஃபோன் சேனல்ஸ் யூசிங். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன எஃப்டிஎம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த பிட் டூரேஷன் ஆஃப் ஏ 2.5 ஜிகா பிட்ஸ் பர் செகண்ட் சிக்னல். ஸோ பிட் டூரேஷன் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு 2.5 ஜிகா பிட்ஸ் பர் செகண்ட் சிக்னலுக்கு என்ன பிட் டூரேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிட் டூரேஷன் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு பிட் டூரேஷன் கேட்டிருக்காங்க. பிட் டூரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி ஈக்குவல் டு 1/RB. ஆர்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னலோட ரேட்டு. கொடுத்துருக்கிற கொஸ்டினில் நம்மளுக்கு 2.5 ஜிகா பிட்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து நம்ம 2.5 × 10⁻⁹ எழுதிக்கலாம். ஸோ 1/2.5 × 10⁻⁹ வரும். 1/2.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 0.4 வரும். 10⁻³ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேனோ வரும். ஸோ நேனோ செகண்ட்ஸ் பிட் டூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 0.4 நேனோ செகண்ட். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், the layer concerned with transmitting raw bits over a communication channel is. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஎஸ்ஐ மாடல்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓஎஸ்ஐ மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரா பிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையான லேயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், ஃப்ரீ ஸ்பேஸ் ஈக்குவேஷன் இஸ் கிவன் அஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், the main drawback of the two hole directional coupler is. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன நேரோ பேண்ட்வித். அடுத்த கொஸ்டின், the rack receiver is essentially a diversity receiver designed specially for. rack receiver பத்தி சொல்லிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெயினா டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா CDMA-க்கு தான். அடுத்த கொஸ்டின், டேஷ் மாடுலேஷன் மெத்தட்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்ப்ளோர்ட் ஃபார் ஹை ஸ்பீட் டேட்டா கனெக்ஷன்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் த IEEE 802.11 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் 54 Mbps ஒயர்லெஸ் லேன். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா OFDM அண்ட் MFSK சரிங்களா. OFDM அண்ட் MFSK. அடுத்த கொஸ்டின், த பிட் எரர் ப்ராபபிலிட்டி ஃபார் GMSK இஸ் கிவன் பை. காசியன் மினிமம் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். இதில் பார்த்தீங்கன்னா பிட் எரர் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிட் எரர் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பி சஃபிக்ஸ் இன் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ கியூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2VEB டிவைடட் பை என்னாட்னு இருக்கு. இதில் இபின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் பிட்,
என்ஆர் ரெப்ரசன்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வின்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ ஜிஎம்எஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.68 வரும். ஜிஎம்எஸ்கேல பிட் டூரேஷன் 0.25 இருக்கும்போது இந்த வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.68 இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், the number of simultaneous users that can be accommodated in gsm is given as. so simultaneous user evlo use panna mudiyum ketranga gsm porutharikum. gsm porutharikum pathina uplink or downlink oda bandwidth pathina 25 megahertz irukum. adukapram pathina adula channel ovvoru channel oda frequency adukapram pathina ovvoru channel oda bandwidth pathina 200 kilohertz irukum. seringla inda 200 kilohertz pathina simultaneous ah 8 users undu nam use pannalam. idu vandu gsm oda basic concepts. சைமல்டேனியஸ் யூசர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டல் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 மெகாஹெர்ட்ஸ் இருக்கு. அதில் சேனலோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 200 கிலோஹெர்ட்ஸ். இதோடய அதை வந்து 8 யூசர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 25 × 10⁶ இதோடய 200 × 10³ டினாமினேட்டரில் இருக்க 8 நியூமினேட்டரில் போயிடும். சரிங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்கும். சரிங்களா, 1000 சைமல்டேனியஸ் யூசர்ஸ். ஜிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைமல்டேனியஸ் யூசர்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது வந்து 1000 கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன் சார். அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் வெக்டார் இஸ் கால்டு த டைமென்ஷன் எல் ஆஃப் த வெக்டார் குவான்டைசர். த ரேட் ஆர் ஆஃப் த வெக்டார் குவான்டைசர் இஸ் டிஃபைன்ட் அஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு லாக் பேஸ் 2^n டிவைடட் பை எல் பிட்ஸ் பர் சாம்பிள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019 இசிஇ க்வெஸ்சன் பேப்பரில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்டில் கேட்ட கடைசி க்வெஸ்சன் இதுதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் லோ பவர் ஆசிலேட்டர் ஒன்லி. இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன் டயோட். கன் டயோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோ பவர் ஆசிலேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆன கன் டயோட். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.